இதற்கு பதிலளித்து பேசிய மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், 2 தவணை தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி 97.5% இருப்பதாகவும், 2 தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களில் கொரோனா வந்தாலும் உயிரிழப்பு இல்லை என்று கூறினார். பூஸ்டர் தடுப்பூசி போட வேண்டும் என்று மத்திய அரசு அமைத்துள்ள ஆலோசனைக் குழு மத்திய அரசிற்கு ஆலோசனை அளிக்கவில்லை என்றும், உலகில் எந்த நாடுகளும் பூஸ்டர் தடுப்பூசி திட்டத்தை பின்பற்றவில்லை என்றும் அமைச்சர் பதிலளித்தார். தொடர்ந்து தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி வி கணேசன், 2021 தமிழ்நாடு தொழிலாளர் நல நிதிய திருத்த சட்டம் மற்றும் 2021 கடைகள் மற்றும் நிறுவனங்கள் திருத்த சட்ட முன்வடிவை அவையில் அறிமுகம் செய்தார். பின்னர் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தொடர்ந்து செய்தி மற்றும் விளம்பரத்துறை, கைத்தறி மற்றும் துணிநூல் துறை, கதர் மற்றும் கிராம தொழில்துறை, வணிகம் மற்றும் பதிவுத்துறை மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் தொடங்கியது. விவாதத்தில் கலந்து கொண்டு பேசிய கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கடம்பூர் ராஜு, விவசாயிகளுக்காக பாடுபட்ட நாராயணசாமி நாயுடு கோவில்பட்டியை சேர்ந்தவர் என்பதால் அவருக்கு கோவில்பட்டியில் சிலை வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி, செங்கல்பட்டு நகராட்சியில் புதிய பூங்கா, மறைமலைநகர் பகுதியில் உழவர் சந்தை, ஊரப்பாக்கம், பெருங்களத்தூர், வண்டலூர், மறைமலைநகர் பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகம் காணப்படுவதால் விபத்துகள் அதிகம் ஏற்படுகிறது, இந்த பகுதிகளில் சுரங்கப்பாதைகள் அமைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாா்.